Hi friends, அனைத்து எல்லா தரிசிகளுக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு silk saree-யோட blouse stitching பண்ண blouseல எப்படி free hand-ஆ வரையிட்டு அதுக்கு அப்புறம் stitch பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஏற்கனவே நான் வந்து இதில இருந்து pencil-ல வந்து white pencil-ல mark பண்ணி இருக்கேன். இந்த மாதிரி வரையிருக்கேன், drawing பண்ணி இருக்கேன். பாதி வரைக்கும் drawing பண்ணி இருக்கேன். கரெக்ட்டா இது வந்து center part. இத விட்டுறலாம். இத விட்டுட்டு இந்த மாதிரி இதே மாதிரி ஃபுல்லாவே இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா சென்டரில் வந்து கொஞ்சம் பெரிய மோட்டிஃபாக போட்டுட்டு முதல்ல இதை வரைகிறத பார்க்கலாம் வாங்க. முதல்ல நீங்கள் வந்து கொஞ்சம் தள்ளி போடணுன்னாலும் போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் சைட்லேயே கரெக்டாக போட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஒயிட் பென்சில்லையே நான் வரைஞ்சிக்கிறேன். கொஞ்சம் டார்க் ப்ளவுஸாக இருக்கிறதுனால இந்த மாதிரி நீங்கள் பேப்பரில் ட்ரேசிங் பண்ணி இப்படி இதுங்கிறதுக்கு நீங்கள் டைரெக்டாகவே இப்படி வரைஞ்சிட்டிங்கன்னா ஒரே வேலையை முடிஞ்சிடும். நீங்கள் 1/2 இன்ச் விட்டீங்கன்னா இந்த அளவுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் இருந்து இந்த இதுக்குள்ளே ஒரு 1/2 இன்ச் வேணால் பாக்ஸ் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இந்த மாதிரி இந்த பாக்ஸுக்குள்ளே இந்த லைனுக்குள்ளே அப்படியே வரைஞ்சிட்டு வந்தீங்கன்னா நீட்டாக வந்துடும். நான் சைடில் வரைகிறதுனால நான் வந்து அளவு எடுக்காமே அப்படியே வரைகிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாகவே ஃப்ரண்ட் நெக் ஃபுல்லாகவே வரைஞ்சிக்கலாம். உங்களுக்கு எது வரைக்கும் ஃபுல்லாக வேணுமோ ஃப்ரண்ட் நெக்கில் அது வரைக்கும் வரைஞ்சிக்கோங்க. இப்போ இது வரைக்கும் போதும் அப்படின்னாலும் ஓகே தான், இது வரைக்கும்னாலும் ஓகே தான். எனக்கு இது வரைக்கும் போதும், அதனால் இதோட நிறுத்திக்கிறேன். இனி வந்து சென்டர் பார்ட் வந்து கரெக்டாக சென்டரில் மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து சென்டர் கரெக்டாக இதில் வருது, அதனால் இதில் கொஞ்சம் பெருசாகவே நான் வரைகிறேன்.
மாதிரி சென்டரில் வந்து ஒரு ரெண்டு மோட்டிஃப் வர மாதிரி பண்ணியிருக்கிறேன். இனி வந்து இதிலிருந்து ரெண்டு பாக்ஸ் தள்ளிட்டு இந்த மாதிரி பாக்ஸ் ரெண்டு மட்டும் வரைஞ்சிக்கோங்க. அந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே டிசைன் பண்ணியிருக்கிறேன். மறுபடி இதில் ரெண்டு பாக்ஸ் விட்டுட்டு மறுபடி இதில் வந்து ரெண்டு பாக்ஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே வரைய போகிறேன். ரெண்டு பாக்ஸ் விட்டுட்டு மறுபடியும் ரெண்டு பாக்ஸ் விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டு பாக்ஸ் விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பிளவுஸ் ஃபுல்லாகவே இது வரைக்கும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்லீவ் சைடில் எப்படி வரைகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது முடிச்சுட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பிளவுஸ் ஃபுல்லாகவே ட்ராயிங் பண்ணியாச்சு. சென்டரில் மட்டும் கொஞ்சம் ரெண்டு மோட்டிஃப் வர மாதிரி வரைஞ்சிருக்கிறேன். மீதி எல்லாமே இந்த மாதிரி டிசைன்லேயே ஃபுல்லாகவே ஃப்ரண்ட் நெக் வரைக்கும் வரைஞ்சிட்டேன். இதில் வந்து இதோட ஸ்டாப் பண்ணிட்டேன். இதில் வந்து இதோட டிசைன் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கூட ஒரு பாக்ஸ் வர மாதிரி அப்படியே விட்டுட்டேன். இனி வந்து ஸ்லீவில் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்லீவில் வந்து இதுக்கு டிசைன் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. மேங்கோ ஷேப் மாதிரி சென்டரில் வர்ற மாதிரியும் அதை சுற்றி வந்து கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரியும் கொடுத்துருந்தாங்க. நான் வந்து கேப்பில் வந்து வரைஞ்சிருக்கிறேன். இந்த மாதிரி கேப்பில் வரைஞ்சிட்டு எப்படி வரைகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து கிளிட்டரிங் ஜெல் பென் எடுத்திருக்கிறேன். இதுக்கு வந்து ஒயிட்டனில் வந்து இந்த பென்சிலில் வரைஞ்சா உங்களுக்கு தெரியாது. அதனால் ஃபஸ்ட்டு மட்டும் லைட்டாக மார்க் மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயே இந்த மாதிரி வரைஞ்சிருக்கிறேன். அது எப்படி வரைகிறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஸ்லீவை எடுத்து இப்படி மடிச்சிக்கோங்க. சென்டராக சென்டர் பார்த்து மறிச்சிட்டு இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த எது வரைக்கும் வேணுமோ இதில் வந்து இங்கே இருந்தோ இல்லாமல் இதில் வந்து சென்டரில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே சென்டர்லேயே கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டு இதிலே நிறுத்திக்கோங்க. இதோட மேங்கோ ஷேப் வந்து சின்னதாகிடுச்சு. அதனால் நான் இதோட நிறுத்திட்டு மறுபடியும் இதிலிருந்து இந்த பக்கத்துலேருந்து இப்படி கொஞ்சம் இதில் வளைஞ்சி இப்படி எடுத்துக்கிறேன். மேங்கோ ஷேப் வந்து இந்த மாதிரி தான் வருது. அதனால் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பென்சிலில் வரைஞ்சா இந்த கலருக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால் நான் வந்து இந்த பென்லேயே வரைஞ்சிக்கிறேன். இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த கோட்டு மேலேயே சென்டரில் கோடு வர மாதிரி சைடில் வந்து கரெக்டாக பாக்ஸை வந்து சென்டரில் நிரப்புனீங்கனாவே உங்களுக்கு நீட்டாக வந்துடும். இப்போ வந்து இந்த சைடு ஃபுல்லாகவே வரைஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இனி வந்து இந்த பக்கம் எப்படி வரையுதுன்னு இப்படி திருப்பி வச்சுக்கோங்க. திருப்பி வச்சுட்டு இதில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க.
இந்த மாதிரி நம்ம ஆங்கிள் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி சென்டரில் இருக்கிற பார்ட்டை அப்படியே நிரப்பியாது. பார்டர் வந்து மறையும் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் கேப் விட்டுட்டு மறுபடியும் வரைஞ்சிட்டேன். இப்போ நம்ம சென்டரில் கூட வரைஞ்சிக்கலாம். இப்போ இதில் மேலே ஃபுல்லாகவே வரைஞ்சாச்சு. சென்டரில் இருக்கிற மேங்கோஸில் வந்து இந்த மாதிரி சென்டரில் மட்டும் ஒரு கோடு போட்டு வச்சுருக்கிறேன். ரெண்டு கலர் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் வெளியே ஒரு க்ரீன் கலரும் உள்ளுக்கு வந்து டார்க் கலரும் யூஸ் பண்ணுற மாதிரி இதில் மறுபடியும் வரைஞ்சிக்கலாம். இந்த மேங்கோஸ் வந்து ஃபுல்லாகவே வரையணும். இந்த மாதிரி திருப்பிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாகவே வரைஞ்சாச்சு. இப்போ வந்து ரெண்டு பக்கமும் வரைஞ்சாச்சு. பெரிய மேங்கோஸும் வரைஞ்சாச்சு, சென்டரில் உள்ள மேங்கோஸும் வரைஞ்சாச்சு. இனி இதில் வந்து இந்த மாதிரி கேப் இருக்கிறதுல எப்படி வரைகிறதுங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி கேப் இருக்கிறதுல ஒரு இந்த அளவுக்கு கேப் விட்டுக்கோங்க. விட்டுட்டு இதில் வந்து இந்த மாதிரி இந்த கேப்பில் வரைஞ்சிருக்கிறேன். நான் வந்து சென்டரில் மட்டும் ஒரே ஒரு மேங்கோஸ் மட்டும் வரைஞ்சிருக்கிறேன். உங்களுக்கு ஸ்லீவ் ஃபுல்லாகவே வேணும்னா அந்த மாதிரியும் ரெடி பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி கை ஃபுல்லாக இந்த கேப் மட்டும் வரைஞ்சிக்கிறேன். இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாகவே ஸ்லீவ் ஃபுல்லாக ஒரு நாலு இது வர மாதிரி வரைஞ்சிருக்கிறேன். இனி இதை எப்படி தைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ராயிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய அடுத்த ப்ளவுஸோட டிசைனோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.